ஒட்டுமொத்த இந்தியாவும் இதுவரை சந்தித்திராத ஊரடங்கு ஓய்வெடுத்த ரயில் விமானங்கள் பேருந்துகள் ஓய்வின்றி உழைக்கும் மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்கள் காவல்துறையினர் என இந்த வாரமும் கொரோனா வாரமாக கடந்துவிட்டது தேர்தல் முடிவுகள் வெளிவருவது போல் தினமும் கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை முடிவுகள் நம்மை அதிரச் செய்யும் வகையில் வந்து கொண்டிருக்கின்றன கொரோனாவை விரட்ட ஒன்றுபட்டு பாடுபடுவோம் என்ற பிரதமர் மோடியின் அறைகூவல் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு விளக்குகளை அணைத்துவிட்டு மெழுகுவர்த்தி டார்ச் லைட் செல்போன் டார்ச்சிகளை ஒலிரச் செய்து கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் வேண்டுகோள் நூற்று நாற்பத்தி நான்கை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற முதலமைச்சர் பழனிசாமியின் எச்சரிக்கை வீதிகளில் விதிகளை மீறி வீம்புக்கு சுற்றியவர்களுக்கு போலீசாரின் கவனிப்பு என எத்தனையோ நிகழ்வுகள் நம்மை கடந்துள்ளன அவற்றை அசை போட்டு பார்த்து மனதில் மீண்டும் நிலைநிறுத்திக் கொள்ள இதோ உங்களுக்காக இந்த வார இந்தியா வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம் எங்கு பார்த்தாலும் கொரோனா பற்றிய பேச்சுதான் உள்ளது வல்லரசு நாடுகளான அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஜெர்மனியும் இந்த கண்ணுக்கு தெரியாத கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாமல் மனித உயிர்களை கொத்து கொத்தாக காவு கொடுத்து வருகிறது ஆனால் இந்தியாவோ திறமையான நடவடிக்கையால் நோய் பரவலை கட்டுப்படுத்தி மக்களை காத்து வருகிறது இதனால் நோயின் பரவல் வேகம் குறைவாகவே இருக்கிறது இந்த நேரத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மின் விளக்குகளை அணைத்துவிட்டு மெழுகுவர்த்தி டார்ச் லைட் ஒற்றுமையாய் கொரோனாவை ஒழித்திட ஒளியேற்றுவோம் என்று அழைப்பு விடுத்துள்ளார் ஏற்கனவே கடந்த முறை நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர் மணியடித்து அடித்து கைத்தட்டி சுகாதார பணியாளர்களை ஆரவாரம் செய்ய வேண்டும் என்று கோரியிருந்தார் அது முடிந்த பிறகு இந்த வாரம் நாட்டு மக்களுக்கு வீடியோ உரையாற்றிய பிரதமர் கொரோனாவுக்கு எதிராக கோவிட் வைரஸ் தொற்றை எதிர்த்து நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவதை வகையில் வேண்டும் உறுதிப்படுத்தும் ஒளியேற்ற என்ற வேண்டுகோளை முன்வைத்தார் கொரோனா पराजित करने के लिए हमें प्रकाश के तेज को चारों दिशाओं में फैलाना है पांच अप्रैल को रविवार को रात नौ बजे घर की सभी लाइटें बंद करके घर के दरवाजे पर या बालकनी में ஊரடங்கு காலகட்டத்தில் மக்களாகிய நீங்கள் அனைவரும் காட்டிய ஒழுக்கம் மற்றும் சேவை மீதான உணர்வு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இருந்தது இதுபோன்ற ஊரடங்கு நாட்களை நாம் இன்னும் எத்தனை நாட்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் பலர் கருதலாம் ஊரடங்கு அமலில் உள்ள நேரத்தில் இதுபோன்ற கட்டுப்பாடுகளை நாம் உறுதியாக செய்தாக வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் மிகப்பெரிய சவாலை நாடு எதிர்கொண்டிருக்கும் போது மக்களால் ஒன்றுபட்டு ஒரு மிகப்பெரிய சக்தியை வெளிப்படுத்த முடியும் என்பதை அடுத்தடுத்த அனுபவங்களால் நிகழ்த்தி காட்டியுள்ளார் இந்த அனுபவம் நமக்கு தார்மீக அடிப்படையிலான உந்து சக்தியை அளித்துள்ளது என்றும் பிரதமர் உருக்கமாக குறிப்பிட்டார் கொரோனா வைரஸ் குறித்து பொதுமக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சப்ரவ் கங்குலி சச்சின் டெண்டுல்கர் பி வி சிந்து மேரிகோம் உள்ளிட்ட முன்னணி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் இந்த உரையாடலின் போது உடனிருந்தார் அப்போது இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் ஓரணியாக திரண்டு கொரோனா தொற்று பரவுவதை முறியடிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் அதுபோன்று இந்த வாரத்தில்தான் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெலுங்கானா முதலமைச்சர் ராவ் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மகாராஷ்டிர முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே புதுச்சேரி யூனியன் பிரதேச முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் பல்வேறு மாநில யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர் ஆனால் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் மாநில அரசுகள் அதனை உறுதியுடன் கடைப்பிடிக்க வேண்டும் ஒன்றுபட்டு கொரோனாவை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்போது அவர் கேட்டுக்கொண்டார் आप समाज के गणमान्य व्यक्तियों सभी संप्रदायों के धर्मगुरुओं उनकी मीटिंग बुलाकर उनसे आग्रह करें कि वो अपने अपने अनुयायियों को अपने मतपथ के लोगों को अपनी विचारधारा के लोगों को इस लड़ाई में भागीदार बनने के लिए सहयोग करने के लिए समझाएं उसका नेतृत्व करें और इस काम के लिए राज्य स्तर पर ஜரு மீட்டிங் நாட்டின் முதல் குடிமகன் என்பதால் நாட்டு மக்களை பற்றிய அக்கறை அவருக்கு கூடுதலாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை அந்த வகையில் நாட்டு மக்களை கொரோனா அச்சுறுத்தி கொண்டிருக்கும் போது அதன் தாக்கத்தை கட்டுப்படுத்த என்ன செய்யலாம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தும் தன் பங்கிற்கு மாநில ஆளுநர்களுடன் ஆலோசனைகள் நடத்தினார் ஏற்கனவே கடந்த இருபத்தேழாம் தேதி குடியரசுத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவரும் நடத்திய ஆலோசனையின் போது பல்வேறு மாநில ஆளுநர்கள் மற்றும் தில்லி துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டு தத்தமது மாநிலங்களில் நடைபெற்று வரும் பணிகளை எடுத்துரைத்தனர் இரண்டாவது முறையாக இன்று தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உள்ளிட்ட பல்வேறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச ஆளுநர்கள் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகிகளுடன் குடியரசுத் தலைவர் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார் அப்போது தமிழ்நாட்டில் தற்போதைய நிலவரம் குறித்தும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் ஆளுநர் எடுத்துரைத்தார் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவும் மாநில ஆளுநர்கள் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார் இந்த போது அடித்தட்டு மக்களுக்கு உதவும் பணியில் செஞ்சிலுவை சங்கத்தினர் மற்றும் சமுதாய அமைப்புகளை பயன்படுத்திக் கொள்வது குறித்து குடியரசுத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவரும் கேட்டறிந்தனர் மாநிலங்களில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்படும் விதம் மக்களின் ஒத்துழைப்பு என அத்தனை விஷயங்களையும் குடியரசுத் தலைவர் கேட்டறிந்து தொடர் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த உத்தரவிட்டார் எத்தனை முறை எச்சரித்தாலும் நல்லதுக்காக சொல்கிறார்களா என்பதை உணராமல் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறி சாலைகளில் வாகனம் ஓட்டுவோர் எண்ணிக்கை ஊரடங்கு காலத்தில் உயர்ந்து வருகிறது இனி இதுபோன்று அடங்காமல் வண்டி ஓட்டுவோர் மீது தயங்காமல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார் சென்னையில் ராஜா அண்ணாமலைபுரம் வேளச்சேரி கண்ணப்பரத்தேடல் பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தேவையான உணவு மற்றும் பிற அத்தியாவசியப் பொருட்களை முதலமைச்சர் நேரில் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் தமிழகத்தில் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெளி மாநில தொழிலாளர்கள் பணியாற்றுவதாக கூறினார் இவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய முதலமைச்சர் மக்களின் பாதுகாப்பு கருதியே நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை மீறி வெளியே சுற்றுவது அதிகரித்தால் தடை உத்தரவை மேலும் கடுமையாக்க நேரிடும் என்றார் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே வருவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் தடை உத்தரவு என்பது மக்களை அத்தியாவசிய வேலைகளுக்காக தடை செய்வது போடுகின்ற சட்டமல்ல அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட சட்டம் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அதை மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும் அரசுக்கு முக்கியம் ஒவ்வொரு உயிரையும் காக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இன்றைய எவ்வளவு சொன்னாலும் சில பேர் கேட்பது கிடையாது ஆனால் இனிமேல் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு கொரோனா நெருக்கடியால் சம்பள குறைப்பு செய்யப்பட மாட்டாது என்று உறுதியளித்த முதலமைச்சர் கொரோனா பணிகளில் அரசோடு கைகோர்த்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் ஊடகத்துறையினருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் மூவாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டார் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கான கொரோனா நிவாரணத் தொகை டோக்கன் வழங்கப்படும் போதே வழங்கப்பட்டுவிடும் என்றும் தெரிவித்தார் இலவச ரேஷன் பொருட்கள் இந்த மாத இறுதி வரை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் கொரோனா தடுப்பு மற்றும் பல்வேறு பணிகளை ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்காக உயர்மட்ட அதிகாரிகள் கொண்ட பதினோரு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக இந்த வாரம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை வெளியிட்டார் கொரோனா வைரஸ் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மருத்துவ உபகரணங்களை கொள்முதல் செய்வது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான தகவல் பரிமாற்றம் மாநில மற்றும் மாவட்ட அளவிலான உணவுப் பொருட்கள் தடையின்றி செல்வது செய்தி ஒருங்கிணைப்பு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை ஒருங்கிணைப்பது நோயாளிகளை கண்டுபிடித்து தனிமைப்படுத்துவது வெளி மாநிலத்தில் உள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலாளர்கள் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் மாணவர்களின் நலன்களை கண்காணிப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக பதினோரு குழுக்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைக்காக இருபத்தி ஐந்து லட்சம் என் ஐந்து முக கவசங்களையும் ஒன்றை கோடி சாதாரண முகக்கவசங்களையும் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கொரோனா தடுப்பு சிகிச்சைக்காக தற்போது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பதினேழாயிரம் படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் மருத்துவமனைகளில் மூன்றாயிரத்து பதினெட்டு வெண்டிலேட்டர் வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியர் அந்தந்த பகுதிகளில் உள்ள நிலைமைகளுக்கு தக்கவாறு நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் இதற்கிடையே தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விவகாரத்தில் மதசார்பு பிரச்சனைகள் நுழைவதை தடுப்பது குறித்து தலைமைச் செயலாளர் சண்முகம் சென்னையில் அனைத்து மத தலைவர்களுடனும் ஆலோசனை நடத்தினார் தொற்று நோயை ஒழிக்க மேற்கொள்ளும் அரசின் நடவடிக்கைகளுக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தர வேண்டும் என்று அப்போது அவர் கேட்டுக்கொண்டார் இதற்கிடையே கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தமிழகத்தில் முதன்முறையாக ரோபோக்களும் பயன்படுத்தப்பட்ட நிகழ்வு இந்த வாரத்தில் அரங்கேறியது சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் நோயாளிகளை பக்குவமாக கவனித்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி தரமான சிகிச்சையை ரோபோக்கள் வழங்குவதால் மருத்துவர்களின் பணிச்சுமை குறைந்துள்ளது கொரோனாவால் ஊரே பரபரத்துக் கொண்டிருக்கும் போது அதை தணிப்பதற்கு மருந்தும் மருத்துவ உபகரணங்களும் தான் அவசர தேவை நூற்று முப்பது கோடி பேருக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட இந்திய நாட்டில் தொற்றுநோயால் ஏற்படும் பாதிப்புக்கு தேவையான மருந்துகளும் மருத்துவ உபகரணங்களும் அவசியம் என்பதால் அதற்கான ஏற்பாட்டையும் மத்திய அரசு விரிவாக செய்துள்ளது கோவிட் தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் ரத்த மாதிரிகள் சேகரிப்பு மற்றும் பரிசோதனை நடைமுறைகள் தொடர்பாக புதுதில்லியில் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய அவர் பரிசோதனை கருவிகள் உள்ளிட்டவற்றுக்கு பற்றாக்குறை ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் வடகிழக்கு மாநிலங்கள் லடாக் உள்ளிட்ட தொலைதூர பகுதிகளுக்கும் ஆய்வகங்கள் குறைவாக உள்ள மாநிலங்களுக்கும் கூடுதல் உதவி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் பரிசோதனை கருவிகள் தரக்கட்டுப்பாட்டின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் கொரோனாவால் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலில் உள்ளதால் வட மாநிலங்களில் வேலை பார்த்து வரும் வெளிமாநில தொழிலாளர்கள் கூட்டம் கூட்டமாய் புலம்பெயர்வது பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியது அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை கொடுத்தால் அவர்கள் புலம்பெயர்வது தடுத்து நிறுத்தப்படும் என்பதை உணர்ந்த மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பெருமளவில் அம்மாநிலத்திலிருந்து வெளியேறுவதை தடுக்க வேண்டும் என்று அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை கேட்டுக்கொண்டுள்ளது இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அந்த மாநிலங்களிலேயே போதிய தங்குமிடம் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்றும் தேவைப்பட்டால் தற்காலிக தங்குமிடங்களை ஏற்படுத்தலாம் என்றும் மத்திய அரசு யோசனை தெரிவித்துள்ளது தொழிற்சாலைகள் கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் ஆகியவற்றில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் ஈழியர்களுக்கு முழு சம்பளத்துடன் எந்தவித பிடித்தமும் இல்லாமல் வழங்க வேண்டும் என்றும் இதனை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது அதேபோல் வீட்டு உரிமையாளர்கள் ஒரு மாதத்திற்கு வாடகையை வசூலிக்கக் கூடாது என்றும் எந்த வீட்டு உரிமையாளராவது தொழிலாளர்கள் மாணவர்கள் ஆகியோரை வீட்டை விட்டு காலி செய்யுமாறு சொன்னால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது முன்னதாக இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதை தடுக்கும் வகையில் மாநில மாவட்ட எல்லைகள் மூடப்பட வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டது அதுபோல கோவிட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்படலாம் என்று வெளியான தகவல் ஆதாரமற்றது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவில் ஊரடங்கு ஏப்ரல் பதினான்காம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் அது மேலும் நீட்டிக்கப்படலாம் என்று சில ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகின இந்நிலையில் இதை மத்திய அரசு மறுத்துள்ளது இதுபோன்று வெளியாகும் தகவல்கள் அடிப்படையற்றவை என்று மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கவுபா கூறியுள்ளார் ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ள வடகிழக்கு மாநிலங்களுக்கு மருந்து மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை கொண்டு செல்ல சரக்கு விமானங்கள் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் ஜிதேந்தர் சிங் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு உத்தரவால் இம்மாநில மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் மாநில பாடத்திட்ட பள்ளிகளில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை தேர்வுகள் ரத்தாகிவிட்டது அந்த மாணவர்கள் மகிழ்ச்சியில் இருக்க சிபிஎஸ்இ மாணவர்கள் தேர்வு உண்டா இல்லை என்பதை அறிய காத்திருந்தனர் அவர்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் மத்திய அரசின் பாடத்திட்டத்தை பின்பற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்புறை பயிலும் அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்குமாறு சிபிஎஸ்இ நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் ஒன்பது மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் அந்தந்த பள்ளிகளில் இதுவரை நடத்தப்பட்ட தேர்வுகளின் அடிப்படையில் தேர்ச்சி பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ஒவ்வொரு அசைவிலும் ரயில்வேயின் பங்களிப்பு எப்போதும் இருக்கும் அந்த வகையில் கொரோனாவை கட்டுப்படுத்துதல் மற்றும் சிகிச்சை அளிக்கும் நடவடிக்கையில் ரயில்வேயின் பங்களிப்பு இல்லாமல் இருக்குமா இதோ மனிதர்களை சுமந்து சென்ற ரயில் பெட்டிகள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு வார்டுகளாக மாறிவிட்டன ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று லட்சத்து இருபதாயிரம் படுக்கைகள் நாடு முழுவதும் ரயில் பெட்டிகளில் கொரோனாவுக்காக சிறப்பு வார்டாக மாற்றப்படுகின்றன ஏற்கனவே எண்ணூறுக்கும் மேற்பட்ட ரயில் பெட்டிகளில் இந்த வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுவிட்டன படுக்கை வசதி பெட்டிகளில் மேல் படுக்கையையும் கீழ் படுக்கையையும் வைத்துக்கொண்டு நடுவில் மருத்துவ உபகரணங்கள் வைக்க தனி வசதி குளுக்கோஸ் மற்றும் மருந்துப் பொருட்கள் நோயாளிகளுக்கு செலுத்துவதற்கான ஸ்டாண்ட் வசதி என கச்சிதமான மருத்துவமனையாக ரயில் பெட்டிகள் மாறிவிட்டன சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலையிலும் இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன ஆபத்து காலத்தில் உதவ பிரத்யேக வார்டுகளை விரைவாக உருவாக்க இதுதான் சிறந்த வழி என்பது நிதர்சனமான உண்மை இதனை ரயில்வே நிர்வாகமும் ஏற்றுக்கொண்டுள்ளது படுக்கை வசதி மட்டுமல்ல ஊரடங்கு அமலில் உள்ளதால் நாடு முழுவதும் உணவு தேவைப்படும் மக்களுக்கு தனது உணவகத்திலிருந்து சமைத்த உணவை பாக்கெட்டுகளில் அடைத்து விநியோகிக்க ரயில்வே முடிவு செய்துள்ளது ஐஆர்சிடிசி சமையல் அறைகளில் இதற்கான வசதி இருப்பதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஒரு நாளில் ஐஆர்சிடிசி பதினோராயிரத்து முப்பது மதிய உணவு பாக்கெட்டுகளை தேவைப்படும் மக்களுக்கும் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் வழங்கியுள்ளது தில்லி பாட்னா ராஞ்சி ஆகிய இடங்களில் ரயில் நிலையங்களுக்கு அருகில் உள்ள மக்களுக்கு இவை வழங்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது நாள்தோறும் எவ்வளவு பேருக்கு உணவு தேவை என்பதை அறிந்து அதற்கேற்ப சமைத்து வழங்க ரயில்வே தயாராக இருப்பதாக அது மேலும் தெரிவித்துள்ளது அதுமட்டுமல்ல நாடு முழுவதும் மருந்து பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் விவசாய பொருட்கள் ஆகியவற்றையும் சரக்கு ரயில்கள்தான் தற்போது சுமந்து செல்கின்றன பயணிகள் ரயில்கள் ஊரடங்கால் ஓய்வெடுக்க சரக்கு ரயிலோ வேகமெடுத்து ஓடி நாட்டின் கடைக்கோடி பகுதிக்கும் அனைத்து பொருட்களையும் கொண்டு சேர்க்கின்றன இது இந்திய வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத நிகழ்வு என்பது ரயில்வேயின் குரலாக ஒலிக்கிறது கொரோனாவால் தமிழக மக்கள் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை பின்பற்றி வீடுகளில் முடங்கி கிடக்க அவர்களின் வாழ்வாதாரம் பாதித்துவிடக்கூடாது என்பதற்காக வாழ்க்கை தேவைக்கு ஆயிரம் ரூபாய் பணமும் அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களையும் மாநில அரசு இந்த வாரம் வழங்கத் தொடங்கியுள்ளது கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் வகையில் இருபத்தோரு நாட்கள் ஊரடங்கு அமலில் உள்ளதால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் வகையில் தமிழகத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படுவதுடன் ஏப்ரல் மாதத்திற்கான அரிசி உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்தது அதன்படி இந்த மாதம் நியாய விலைக் கடைகளில் இதற்கான டோக்கன் விநியோகிக்கப்பட்டு நெரிசலின்றி சமூக இடைவெளியை கடைபிடித்து பொதுமக்கள் அதை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த மாநில அமைச்சர்கள் நிவாரணத் தொகையை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தனர் திருவாரூரில் கொரோனா நிவாரணப் பொருட்கள் விநியோகத்தை உணவு அமைச்சர் காமராஜ் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்தால் தமிழகம் முழுவதும் இரண்டு கோடியே ஒரு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் என்றார் இதற்காக இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தேழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அனைத்து கடைகளிலும் ஒரு நபருக்கும் மற்றொரு நபருக்கும் இடையே மூன்றடிக்கு குறையாமல் இடைவெளி இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஒருபுறம் நியாய விலைக் கடைகள் மூலமாக பொருட்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் மற்றொருபுறம் மக்கள் அத்தியாவசியப் பொருட்களுக்காக வெளியே வருவதை தடுக்க வீடுகளுக்கே சென்று காய்கறி மளிகை சாமான்கள் வழங்கும் திட்டத்தை மாநில துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனியில் தொடங்கி வைத்தார் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழக மக்கள் வீடுகளுக்குள் இருப்பதை தவிர்த்து மீன் இறைச்சி வாங்க வீதிகளுக்கு வந்துவிடுகின்றனர் இதை தடுக்க மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மீன் இறைச்சி கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது இது அசைவ பிரியர்களுக்கு சற்று ஏமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கொரோனாவை தடுக்க அசைவத்தை விட்டுக் கொடுப்பது ஒன்றும் பெரிய விஷயமல்ல என்று மருத்துவர்கள் கூறினர் இரண்டு கைகளையும் தட்டினால்தான் ஓசை வரும் அதுபோல கொரோனாவை ஒடுக்க அரசு மட்டும் நடவடிக்கை எடுத்தால் போதாது மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த என்று சொன்னால் நடவடிக்கை அது மிக இல்லை கொரோனாவால் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலில் உள்ளதால் நாட்டின் சில பகுதிகளில் தவிர்க்க முடியாத காரணங்களால் சில துன்ப செயல்களும் நடந்து விடுகின்றன அப்படித்தான் நாமக்கலை சேர்ந்த ஒரு வாலிபருக்கு மரணம் விட்டது மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் அருகே உள்ள ஒரு நிறுவனத்தில் பணிபுரிய சென்ற நாமக்கலை சேர்ந்த லோகேஷ் என்பவர் அங்கு பணியில் இருந்த நேரத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலுக்கு வந்ததால் சொந்த ஊருக்கு வர திட்டமிட்டார் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி தனது நண்பர்களுடன் நடந்து வந்த அவர் வழியில் சிறிதுரும் சென்றதும் நெடுஞ்சாலையில் வந்த லாரி ஒன்றில் ஏறி தெலுங்கானா மாநிலம் செகந்தராபாத் வந்துள்ளார் அப்போது லாரியில் லோகேஷ் உள்ளிட்ட வாலிபர்கள் இருப்பதை பார்த்து அவர்களை மடக்கி பிடித்து அருகில் உள்ள மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர் போலீசிடம் சிக்கிக்கொண்டோமே என்ற மன உளைச்சலில் இருந்த லோகேஷுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது இதனால் மயங்கி விழுந்த அவர் அந்த இடத்திலேயே இறந்துவிட்டார் குடும்பத்தினரின் வேண்டுகோளை ஏற்று லோகேஷின் உடலை தெலுங்கானா போலீசார் பிரத்யேக வண்டியில் ஊருக்கு அனுப்பி வைத்தனர் உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் கண்ணீர் மல்க இறுதிச் சடங்குகளை செய்து லோகேஷுக்கு பிரியாவிடை கொடுத்தனர் இந்த நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு தமிழகத்தில் இப்படி ஒரு சோக நிகழ்வை ஏற்படுத்தியுள்ளது என்றால் கேரளாவில் வேறு விதமான பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது அங்கு மது பிரியர்கள் அதற்கு அடிமையாகி தினமும் மது குடித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளனர் தற்போது மதுக்கடைகள் மூடப்பட்டு விட்டதால் மன உளைச்சலில் மாநிலத்தில் ஐந்திற்கும் மேற்பட்டோர் தற்கொலை செய்து கொண்டு விட்டனர் விஷயம் முதல்வர் பினராயி விஜயனின் கவனத்திற்கு சென்றது அப்போது அவர் உடனடியாக குடிநோயாளிகளுக்கு மருத்துவர்கள் பரிந்துரையின் பேரில் மது குடிக்க அனுமதி அளிக்கலாம் என உத்தரவு பிறப்பித்தார் இது அம்மாநிலத்தில் பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது அதேபோல ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறியவர்களுக்கு நடுசாலையில் நிற்க வைத்து போலீசார் விதவிதமான தண்டனைகளை கொடுப்பது வலைத்தளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் வைரலாகி வருகின்றன கைபேசியிலேயே அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றும் வசதி இப்போது வந்துவிட்டது எதற்கெடுத்தாலும் செயலிகள் எனப்படும் ஆப்புகள் புழக்கத்தில் உள்ளன அப்படி இருக்கும்போது கொரோனா தொடர்பான சேவைகளுக்கு செயலி வராமல் இருக்குமா இதோ சென்னை மாநகராட்சி அதற்கான ஏற்பாட்டை செய்துவிட்டது வெளிநாடுகளுக்கு சென்று சென்னை திரும்பிய நபர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் புதிய செயலி ஒன்றை அறிமுகம் செய்துள்ள மாநகராட்சி தொற்று அறிகுறி உள்ள மக்கள் அதில் தகவல்களை தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளது அந்த தகவல்கள் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டு அறையில் சேகரிக்கப்பட்டு அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் சுகாதாரப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயலியை அறிமுகம் செய்து பேசிய மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தொற்று அறிகுறிகள் ஏதேனும் இருப்பின் பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து இந்த செயலியில் தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் கொரோனா மானிட்டரிங் ஆப் என்ற இந்த செயலி டபிள்யூ 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 டாட் சென்னை கார்பரேஷன் என்ற இணையதளத்தில் கொரோனா மானிட்டரிங் என்ற இணைப்பின் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று மாநகராட்சி கூறியுள்ளது மேலும் கொரோனா வைரஸ் தொடர்பான சந்தேகங்கள் இருப்பின் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து மூன்று எட்டு நான்கு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் என்ற சிறப்பு தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு மக்கள் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களை கண்காணித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவம் மற்றும் உளவியல் ரீதியான உதவிகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்க பூஜ்யம் நான்கு 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 ஆறு ஒன்று இரண்டு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண் கொண்ட கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி கூறியுள்ளது கொரோனா பாதிப்பு காரணமாக பல்வேறு மாநில சட்டப்பேரவைகளும் நாடாளுமன்றமும் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் மட்டும் பேரவைக் கூட்டம் முப்பதாம் தேதி அவசரமாக கூட்டப்பட்டது ஏப்ரல் மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் அளவுக்கான இடைக்கால செலவின பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இதையடுத்து கோவிட் தொற்று குறித்து விவாதிக்க வேண்டும் என அஇஅதிமுக விடுத்த வேண்டுகோளை தலைவர் நிராகரித்தார் இதனை கண்டித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் சட்டப்பேரவையில் கோவிட் தொற்று குறித்து முதலமைச்சர் வி நாராயணசாமி விளக்க அறிக்கை வாசித்தார்

விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் உள்ளிட்ட பலரும் தாராளமாக நிதி அளித்து வருகின்றனர் சச்சின் டெண்டுல்கர் சவுரவ் கங்குலி தலா ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளனர் பி வி சிந்து பத்து லட்சம் ரூபாயும் பஜ்ரங் புனியா தனது ஆறு மாத சம்பளத்தையும் வழங்கியுள்ளனர் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் தனது இரண்டு வருட சம்பளத்தை பிரதமர் நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளார் இதன் மதிப்பு ஐம்பது லட்சம் ரூபாயாகும் டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா தினக்கூலி தொழிலாளர்களுக்கு உணவு வழங்குவதாக அறிவித்துள்ளார் அதேபோல் ரஹானே பாக்கர் யூசுப் பதான் உள்ளிட்ட ஏராளமான விளையாட்டு வீரர்கள் பொருளாகவும் பணமாகவும் உதவிகளை அளித்துள்ளனர் விளையாட்டு வீரர்கள் மட்டுமல்ல விளையாட்டு அமைப்புகளும் நிதி உதவியை அள்ளி கொடுத்துள்ளன இந்திய ஹாக்கி சம்மேளனம் மற்றும் கால்பந்து சம்மேளனம் தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளன மாநில கிரிக்கெட் அமைப்புகள் ஒலிம்பிக் சங்கங்கள் போன்றவையும் தொடர்ந்து நிதியை வழங்கி வருகின்றன இதற்கிடையே சிக்கிமில் உள்ள இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உதவுவதற்காக முன்னாள் இந்திய கால்பந்து வீரர் பைசங் புட்டியா முன்வந்துள்ளார் இது தொடர்பாக அவரது முகநூலில் வெளியிட்டுள்ள செய்தியில் தேசிய அளவில் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் நிலையில் சிக்கிமில் இடம்பெயர்ந்துள்ள தொழிலாளர்கள் தங்கள் வீடுகளுக்கு பத்திரமாக சென்றடைவார்கள் என்று தாம் நம்புவதாகவும் தேவைப்படும் தொழிலாளர்களுக்கு தேவையான இருப்பிட வசதியை ஒருங்கிணைந்த சிக்கிம் கால்பந்து கிளப் மூலம் செய்து தர தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா பாதிப்பு விளையாட்டுத் விட்டு வைக்கவில்லை ஒலிம்பிக் போட்டியை கூட கொரோனா தள்ளி வைத்துவிட்டது கோவிட் அச்சுறுத்தலால் ஒத்திவைக்கப்பட்ட ஒலிம்பிக் போட்டிகள் அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கும் என்று ஒலிம்பிக் போட்டி ஏற்பாட்டுக்குழு அறிவித்துள்ளது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வரும் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தொடங்கப்பட இருந்தது உலக அளவில் கோவிட் அச்சுறுத்தல் நிலவி வருவதால் போட்டி ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட போட்டிகள் அடுத்த ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை நடைபெறும் என்று போட்டி ஏற்பாட்டு குழுவின் தலைவர் யோஷிரோ மோரி தெரிவித்துள்ளார் சர்வதேச ஒலிம்பிக் குழுவுடன் ஆலோசனை நடத்தி இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறினார் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என்றும் யோஷிரோ மோரிக் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே டோக்கியோவில் நடைபெறவிருந்த ஒலிம்பிக் போட்டி ஏற்பாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அளித்து வந்த ஒத்துழைப்புக்காக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பாக் நன்றி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அண்மையில் நடைபெற்ற ஜி இருபது உச்சி மாநாட்டில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி தொடர்பாக பிரதமர் காட்டிய ஆதரவுக்கு தமது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு ஒசாகாவில் பிரதமரை சந்தித்தபோது ஒலிம்பிக் போட்டி தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கள் பாராட்டத்தக்கது என்றும் தாமஸ் பாக் தமது கடிதத்தில் தெரிவித்துள்ளார் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்